ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலோட என்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். தமிழோட அப்பா செல்லப்பாண்டி பண்ண செயலால சேதுவோட வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியாகி இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஆறுமுகம், இதுதான் சரியான தருணம். இப்ப போய் நம்ம தாமரைகிட்ட பணம் கேட்டா அவ கண்டிப்பா நமக்கு கொடுத்து தானே ஆகணும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் தாமரை தான் காரணம் அப்படின்னு நான் சேது கிட்டயும் சேதுவோட அப்பா கிட்டயும் இப்ப போய் நான் சொன்னேன்னு வச்சுக்கவே, தாமரையோட நிலைமை என்னவா இருக்கும்? இந்த பிரச்சனைய சாக்கா வச்சு தாமரை கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது பணத்தை வாங்கிடணும். ஆறுமுகம் தனக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு தாமரைக்கு எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பாக்குறாரு. ஆனா இந்த சைடு தாமரை இப்ப எதுக்கு இந்த ஆறுமுகம் கால் பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவன் கிட்ட நம்ம பேசணும்னா வீட்டுல இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. இதுல நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம்னா நம்ம பாட்டு சங்குதான். ஆறுமுகம் மூலியமா நமக்கு என்னைக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஆறுமுகம் பண்ற போனை எடுக்காம இருக்கிறதா எனக்கு நல்லது. இந்த மாதிரி நினைச்சு தாமரை தன்னோட போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. இந்த ஆறுமுகத்துக்கு ஏற்கனவே நம்ம 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கோம். மேற்கொண்டு இவன் போன் பண்ணானாலே பணம் தேவைப்படுது அப்படிங்கறதுக்காக தான் கால் பண்றான். ஏன்னா இப்பதான் நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை போய்கிட்டு தானே இருக்குது. அதனால ஆறுமுகத்தை இனிமே நம்ம பார்க்கவும் கூடாது, அவங்க கிட்ட பேசவும் கூடாது அப்படின்னு தாமரை நினைக்கிறாங்க. தாமரை போனை சுவிச் ஆஃப் பண்ணதுல இருந்து ஆறுமுகத்துக்கு தாமரை மேல ரொம்ப கோபமா இருக்காரு. இவனால இங்க எனக்கு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது, ஆனா வெறும் கேவலம் 15 லட்சம் ரூபாவை கொடுத்து என்ன அடக்கி வச்சிடலாம்னு நினைக்கிறாளா? இவன் மட்டும் நான் கேட்ட பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோயே, இவளோட உண்மைய சேது கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்டயுமே சொல்லி இவளோட மானத்தை வாங்கிடணும் அப்படின்னு தாமரையோட வீட்டுக்கு ஆறுமுகம் யாருக்குமே தெரியாம போறாரு. ஆறுமுகம் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கத பார்த்துட்டு தாமரை ஷாக் ஆகுறாங்க. இவன் எதுக்கு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான்? இவனை பார்த்தாலே நமக்கு பிபி தான் அதிகமாகுது. நானும் இவனும் பேசிக்கிட்டு இருக்கத வீட்டுல இருக்கிற யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான், என்ன பாட சங்குதான். இத சேது மட்டும் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோயே, அவ்வளவுதான், வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு. ஏ ஆறுமுகம், உனக்கு என்ன இங்க வேலை? ஏன் வீட்டுக்கு எதுக்கு நீ வந்திருக்க? நீ கேட்ட பணம் எல்லாத்தையுமே நான் மொத்தமா கொடுத்துட்டேன்ல, எதுக்கு அப்ப திரும்ப திரும்ப போன் பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன பாக்குறதுக்கு எதுக்கு இப்ப நீ என்னோட வீட்டுக்கு வந்திருக்க? உடனே ஆறுமுகம் சொல்றாரு, என்ன வெறும் 15 லட்சம் ரூபாவை கொடுத்துட்டு என்னை ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிரச்சனையில தப்பே பண்ணாம ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த எல்லா பிரச்சனைக்குமே மொத்த காரணம் யாருன்னா நீ பண்ண ஒரே போன் மட்டும்தானே. நீ பண்ண எல்லா தில்லாலங்கடி வேலையையும் சேதுவை பார்த்து நான் சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? அதனால நான் எப்பப்பெல்லாம் பணம் கேட்கிறேனோ அதை கொடுக்கறதான் உனக்கு நல்லது. அது என்ன, வெறும் 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன அப்படியே வாய மூடிட்டு போக சொல்றியா? எனக்கு 15 லட்சம் ரூபாய்லாம் பத்தாது, எக்ஸ்ட்ரா 10 லட்சம் ரூபாய் வேணும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு போன் பண்ணது யாருன்னா தாமரை தான் அப்படின்னு எல்லாருக்கிட்டயுமே சொல்லிடுவேன். உன்னை சேதுக்கிட்டையும் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லி மாட்டி விடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நான் கேட்ட பணத்தை முதல்ல இப்ப எண்ணி வைக்கிறியா, இல்ல நான் 1 வாரம் டைம் கொடுத்தா நீயே சரி பண்ணி கொடுத்துருவியா அப்படிங்கறத மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்னு ஆறுமுகம் சொல்றாரு. உடனே தாமரை சொல்றாங்க, நீ நினைச்சு நினைச்சு பணம் கேட்டா குடிக்கிறதுக்கு என்ன மரம் கச்சா இங்க வச்சிருக்குது, அதெல்லாம் என்னையால கொடுக்க முடியாது. ஒரு தடவை பண்ணதுக்கு மொத்த செட்டில்மெண்டா எல்லா பணத்தையும் கொடுத்தாச்சு. நீ வந்து வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் எங்க போறது? அப்படியா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அதுக்கு தாமரை சொல்றாங்க, நீ சொன்னாலும் இனிமே நான் பயப்படுற மாதிரியே இல்ல. ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அப்ப நீ ரொம்ப தைரியமா இருந்தேன்னா நான் நேரடியா சேதுவை பார்த்தே சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கிளம்புறாரு. நீ இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாத, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே போதும், இதுல நீ புது புது பிரச்சனையை உருவாக்காத. தமிழ் வேற இப்ப வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு மாமாக்கு தெரிஞ்சது பிரச்சனை பெரிய பூதாகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கத சேது ஓரமா நின்னு கேட்டுறாரு. வந்த கோபத்துக்கு சேது அங்க இருந்த ஆறுமுகத்தை போட்டு நல்லா
அடி அடின்னு அடிக்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைச்சு வைக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு ஆறுமுகம் தனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையுமே சேதுக்கிட்ட சொல்கிறாரு. அந்த தமிழ் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு அவங்க தான் என்னோட ஃபோனை வாங்கி கால் பண்ணாங்க. உங்கள் அப்பா ராஜாங்கம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த தாமரை தான் அப்படின்னு சேது நடந்த விஷயத்தை போட்டு கொடுத்துட்றாரு. ஆறுமுகம் சொன்ன உண்மையை கேட்டுட்டு சேது படு கோபமாகி தாமரையோட கண்ணத்தில் பளார் பளார்னு வைக்கிறாரு. உடனே சேது சொல்றாரு, இப்பவே நான் ஆறுமுகத்தோட போனை எடுத்து பாக்குறேன், அதுல மட்டும் உன்னோட நம்பர் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த வீட்டுல நீ எப்படி உயிரோட இருக்கங்கிறத நான் பாத்துக்கிறேன். சேது மிரட்டினதுனால தாமரை ரொம்பவே பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல ஆறுமுகத்தோட செல்ல இருந்து யார் கால் பண்ணாங்க அப்படிங்கிறத சேது கண்டுபிடிச்சிடுறாரு. அது தாமரை தான் அப்படிங்கிற உண்மைய சேது கண்டுபிடிச்சிடுறாரு. அப்பாவிதான் தமிழ், இந்த பிரச்சனைய உருவாக்குனதே இந்த தாமரை தான் அப்படிங்கிறத சேது கண்டுபிடிச்சிடுறாரு. தமிழ் மாதிரி நல்ல மருமக இந்த வீட்டுக்கு திரும்ப வரத்தான் போறா. தாமரை, நீ வீட்டை விட்டு வெளியே போற காலம் தூரமா இல்லை அப்படின்னு சேது சொல்றாரு. சின்ன மருமகள் சீரியல் பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.